Hello dear friends, welcome back to my YouTube channel. In the video, we will talk about Defiq's business presentation. This is the project that we will மிகப் பெரும் அளவில் வருமானத்தை ஒரு குறுகிய காலகட்டத்தில் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம லைஃப்பில் ஹியூமன் பீன்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே திங்க் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ அதிகமாக ஏர்ன் பண்ணி குயிக்காக லைஃப்பில் செட்டில்ட் ஆகி ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் 90% மக்கள் வந்து ஜாப் ஜாப் ஜாப்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். பட் இந்த ஜாப் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தால் நம்ம லைஃப்பை நம்மளால் சாட்டிஸ்ஃபைடாக மூவ் பண்ண முடியுதான்னு கேட்டால் 100%க்கு 90% பீப்புளால் அது முடியறதில்ல. ஒரு 10% பீப்புள்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பினஸான லைஃப்பை மூவ் பண்ணுறாங்க. பட் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் சின்சியராக இந்த வீடியோ பார்க்க தயாராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏர்னிங், அடுத்த ஒரு 5-6 தலைமுறையில் சம்பாதிக்க முடியாத வருமானத்தை இந்த ஜென்ரேஷனில் சில வருடங்களில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. த டெஃபி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவான ஒரு கான்செப்ட். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பெரிய அளவில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு யூனிக்கான கான்செப்டுமே கூட. இந்த டெஃபியை பார்த்தனா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓரலாக கொடுக்குறேன். ஸோ எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் இந்த வீடியோவை ஷேர் பண்ண நபருக்கு காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கலாம். இந்த ப்ராஜெக்டோட அபவுட் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. அபவுட் யூசர்ஸில் ஸோ இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்த மாதிரியான ப்ராஜெக்ட் மாதிரி இது இருக்கவே இருக்க போகிறதில்ல. இது டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கூடிய நபர்களுக்கு யாருக்குமே லாஸ் ஆப்பி அப்படிங்கிறது ஒன்று இருக்க போகிறதில்ல. 100% உள்ள வரக்கூடிய பர்சன்ஸ் சம்பாதிப்பாங்க. ஸோ எல்லாருமே ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கான ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த பிளானே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிரிப்டோ, அதாவது டெஃபி அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வந்து நமக்கு மார்க்கெட்டில் லிஸ்டிங் வரப்போகுது. ஸோ இந்த கிரிப்டோவை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கும் நமக்கு இன்கமாக கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம், அதாவது ஜஸ்ட் ஜாயினர்ஸ்க்கு வந்து போனஸ் மாதிரி கொடுக்குற மாதிரியான விஷயங்களும் வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஃபி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம எத்தனை வழிகளில் சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஒரு 5 types ஆஃப் இன்கம் இருக்குது. டெஃபி டோக்கன் ஸ்டேக்கிங் இன்கம், டைரக்ட் ரெஃபரல் இன்கம், அப்கிரேட் மேட்ரிக் இன்கம், ஜென்ரேஷன் இன்கம் இருக்குது, ராயல்ட்டி இன்கம். மொத்தம் 5 விதமான வருமானங்களை நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. த டெஃபி டோக்கன் ஸ்டேக்கிங் இன்கம் அப்படிங்கிறது 50 BUSDல ஜாயின் பண்ணக்கூடிய உங்களுக்கு 1000 டெஃபி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ட்ராப் மூலமாக கொடுத்துருவாங்க. இதை ஸ்டேக் பண்ணியும் நம்ம இன்கம் எடுக்கலாம். ஸோ இதனுடைய லாக்கிங் பீரியட் வந்து 18 மாதம் உங்களுக்கு லாக்கிங்கில் இருக்கும். ஸோ இதனுடைய டெஃபியோட ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.001. ஸோ இதனோட லிஸ்டிங் ப்ரைஸ் 2025 லிஸ்ட் பண்ண போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.2. ஸோ அப்போது லிஸ்டிங் பண்ணும்போது ஒரு 8 ரூபாயிலேருந்து ஒரு 20 ரூபாய் வரைக்கும் இதனோட வேல்யூ வந்து இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து பைசா கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு டோக்கன். ஸோ ஒரு 1-2 இயர்ஸில் வந்து பெரிய அளவில் க்ரோத் ஆக போகுது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக அதை நம்ம சூஸ் பண்ணாலும் அதில் எந்த தவறும் இல்லை. அதை ஸ்டேக் பண்ணியும் நமக்கு ப்ராஃபிட்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ டைரக்ட் ரெஃபரல் இன்கமில் ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறீங்க அந்த டெஃபி ப்ராஜெக்டில் அப்படிங்கும்பொழுது $7.5, அதாவது $7.5 உங்களுக்கு வருமானம். ஒரு 6 நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு 45 BUSD உங்களுக்கு இன்கமாக கிடச்சிரும். அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் 90% மணி உங்கள் கைக்கு கிடச்சாச்சு ஒரு 6 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது. அப்போ இது மட்டும்தான் இன்கமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் தாண்டின்னு மிராக்கலான இன்கம் இருக்குது. கோடிகளில் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த டெஃபி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ இல்லை புதுசு மார்க்கெட்டுக்கே புதுசுங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு வர பிரசாதமாக இருக்க போகுது. ஏன்னா அந்தளவுக்கு இன்கம் சோர்ஸபிள் கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட் ஆஃபில் பார்த்தது டைரக்ட் இன்கம், ஸ்டேக்கிங் இன்கம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான இன்கம் நமக்கு இங்கே கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியாச்சு, ஜாயின் பண்ண உங்களோட டைரக்ட் ரெஃபரல் லெஃப்ட் அண்ட் ரைட் பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறாங்க. அதாவது யுவர் ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வந்து 40 BUSD, அவங்க அப்கிரேட் பண்ணும்பொழுது 20 BUSD வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அவங்கள்ட்ட நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அப்போ டோட்டலாக 40 BUSD எனக்கு கிடைச்சாச்சு. செகண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே இன்ட்ரொடியூஸ் இருக்கிற 2 பேருக்கு கீழே 4 பேர் வந்து இன்ட்ரோ ஆவாங்க இல்லையா. ஸோ இன்ட்ரோ ஆகும்போது அந்த 4 நபர்கிட்டருந்து அப்கிரேட் ஆகக்கூடிய $40, அப்போ எனக்கு என்னாகும், எனக்கு அந்த $40 கிடைக்கும். ஸோ $40 கிடைக்கும்போது 160 BUSD எனக்கு வருமானமாக கிடைச்சிருக்கும். ஸோ டாப்பில் பார்க்கும்போது எனக்கு ஒரு 40 BUSD ஃபஸ்ட்டு லெவல், செகண்ட் லெவலில் வந்து ஒரு 160 BUSD எனக்கு இன்கமாக கிடைச்சிருக்கும். ஸோ இதன் அடுத்த லெவலுக்கும் அப்கிரேட் பண்ணி கொண்டு போக, அப்கிரேட் பண்ணி கொண்டு போகும்போது ஒரு 10 லெவலில் மேட்ரிக்கில் பெரிய வருமானம் எனக்கு இங்கே கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஸ்னஸில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டைரக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட உங்களோட அப்ளையன்ஸ் வந்து பண்ணக்கூடிய டைரக்ட் பிஸ்னஸ் வந்து உங்கள் அண்டரில் பிளேஸ் ஆகி
அது உங்களுக்கும் ரெவன்யூவை கொடுக்கும். ஸோ இதனால தான் உள்ளே வரக்கூடிய யாருக்குமே லாஸ் ஆப்பேவே இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ யாருக்குமே இங்கே லாஸ் ஆகாது, எல்லாருக்குமே 100% பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வழியை தான் இவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டேரெக்ட் அவங்களுக்கு கீழே போய் ஸ்பில் ஆகும், ஸ்பில் ஆகும்பொழுது அவங்களுக்கு அதனோட ஃபேவர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே நமக்கு இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாயினிங் வந்து 80 BUSD. ஸோ அதுக்கு முன்னாடி செகண்ட் லெவலில் 160 BUSD ஏர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் 80 BUSD தேர்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியிருப்போம். பேலன்ஸ்டு BUSD நீங்கள் இன்கமாக வித்ராவல் பண்ணியிருக்கலாம். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 நபர்கிட்டருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது. 8 நபர்கிட்டருந்து 80 BUSD அப்படின்னு பார்க்கும்பொழுது டோட்டலாக உங்களுக்கு 640 BUSD கிடைக்கும். இந்த 640 BUSD 160 BUSD நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட், அதாவது ஃபோர்த் லெவல் அப்கிரேடுக்கு போகுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90% வித்ராவலும் 10% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரிப்டோ, அதாவது இந்த டெஃபி டோக்கனாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 90% அப்படிங்கிறது உங்களுக்கு BNB காயினாவோ BUSD நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிள் காயின் தான் இங்கே நமக்கு கிடைக்குது, அதனால் எந்த விதமான ரிஸ்க் ஃபேக்டரும் கிடையாது. ஃபோர்த் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 160 BUSD சொல்லி எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெம்பர்கிட்டருந்து கிடைக்குது, அதாவது ஒரு 16 மெம்பர்கிட்டருந்து எனக்கு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது ஸோ எனக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னா 2560 BUSD. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேடுக்கான ஃபண்ட்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட்ஸ் என்னால் வித்ராவல் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபிஃப்த் லெவலுக்கு அப்கிரேட் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னா $320 அப்கிரேட் ஆயிருக்கு. 32 நபர்கிட்டருந்து $320 அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் 10240 BUSD கிடைக்குது. இதில் நமக்கு அடுத்த லெவல் அப்கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 640 BUSD 3000 பேலன்ஸ் இருக்கக்கூடிய BUSD நல்லா வித்ராவல் பண்ணிக்க முடியும். இதே போல் 6th level, 7th level, 8th level, 9th level, 10th level வரைக்கும் கிட்டத்தட்ட கோடிகளில் BUSD ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த பிளானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. எக்ஸாம்பிள், 1,485,760 BUSD x 83 போட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பணம் உங்களுக்கு, இது மிகப்பெரிய ஒரு மணி உங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கும். டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது வேறு லெவலில் நமக்கு இங்கே க்ரோத்து கிடைக்குது. ஸோ இப்போது இந்த அப்கிரேட் மேட்ரிக் இன்கமில் எவ்வளோ தான் சம்பாரிச்சிருப்போம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மேட்ரிக்கில் இந்த பிஸ்னஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா கூட டோட்டலாக 1,39,81,400 BUSD நம்மளால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். அப்கிரேட் நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம்னா 20,360 BUSD தான் டோட்டலாக அப்கிரேடே பண்ணியிருப்போம். பட் இன்கம் அப்படிங்கிறது மிக பெருமளவில் கிடைச்சிருக்கும். ஜென்ரேஷன் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அப் டு ஃபஸ்ட் லெவல்லேருந்து 25th level வரைக்கும் 1% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜென்ரேஷன் இன்கமும் கொடுக்குறாங்க. ஜென்ரேஷன் இன்கம் அப்படிங்கிறது லெவல் இன்கம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீம் ராயல்ட்டி இன்கம். டீம் ராயல்ட்டி அப்படிங்கிறது நான் டைரெக்டாக இன்ட்ரோ பண்ண பர்சன், அவங்க மூலிமா டீம் எக்ஸ்டாப்ளிஷ் ஆன பர்சன்ஸ். ஸோ இங்கேருந்து நடக்கக்கூடிய டோட்டல் டர்ன் ஓவர்லேருந்து எனக்கு 5% டீம் ராயல்ட்டி இன்கம் எனக்கு கிடைக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் டீம் ராயல்ட்டி, குளோபல் வாய்ஸ் நடக்கக்கூடிய ஜாயினிங்ஸ், அதாவது டோட்டல் டர்ன் ஓவர்லேருந்து ஒரு 5% இந்த குளோபல் டீம் ராயல்ட்டி இன்கமில் நமக்கு இது கிடைக்குது. ஸோ வேறு லெவல் ஏர்னிங்ஸ் நமக்கு எங்கே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸோட தான் இந்த பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீயாக நம்ம வந்து அதாவது மெயினாக நோட் பண்ண வேண்டியது ரிசீவ்டு 1000 ஏர்ட்ராப் டெஃபி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 50 BUSD ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் கொடுத்துட்றாங்க. டெஃபி டோக்கன் வில் பி லாக்டு அப் டு 1 year அண்ட் யுவர் டேஷ்போர்ட். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அதை லாக் பண்ணிவிடுவாங்க. நோ லிமிடேஷன் ஃபார் வித்ராவல், எந்த விதமான வித்ராவலுக்கு லிமிடேஷன் கிடையாது, எவ்வளோ நாள் வித்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி சில விவரங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்சோ டெஃபியோட டிஸ்க்ளைமர் இதுவும் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த டெஃபி டோக்கன் பற்றி, அதாவது டெஃபி டோக்கனோட மேலும் விவரங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை சொன்ன விஷயங்கள் ஏதாவது புரியாமல் இருக்குன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.